நீ வரியா? வரியா நீ? வெளியே போலாமா? அம்மா அம்மம்மா நீ வரியா? வரப்புறியா? அச்சச்சோ மழையில் ஜாலியாக போலாமா? மழை பெய்யுது. அம்மா அதுமா எகிரி குதிக்கிறாங்களா? ஆமான அர்த்தம் வரேன். வெளியே வந்து கிளைமேட் சூப்பராக இருக்குது, அதனால் குக்கோ கூப்பிட்டு ஒரு லாங்காக போய் ஒரு ரைடு போயிட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணோம். மழையில் வெளியே போனால் மழை வருதா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். முடியா ஒருத்தமாக துடிக்கிறாங்க, கொக்கோ காரில் போகணுமா? அவள பொசிஷன் போயிட்டாங்க. கொக்கோ வெளில போகலாமா? கொக்கோ ஜாலியாக காரில் போகலாமா? ஜோய் என்ன பண்ணுற? ஏ கார் நம்ம வாங்கினதுலேருந்து கொக்கோவை எங்கேயுமே கூப்பிட்டு போகல, உள்ளே சும்மா சின்ன ரவுண்டு தான் கூப்பிட்டு போனோம். சரி, நீ கிளைமேட் வேறு நல்லா இருக்கா? ஒரு லாங் ரைடு, அது ஒன்றும் இல்லை, ஒரு லாங் ரைடு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு திடீர்னு ஐடியா வந்தது, அதான் கிளம்பிட்டோம். அம்மா அப்பா சீட் பெல்ட் போட்டாச்சு கொக்கோக்கு. இல்லை மழை பெய்யுமா? பெய்யுமா பெய்யாதான்னு யாருக்கு என்ன தெரியும்? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சீட் பெல்ட் போட்டு விட்டா இங்கே ஓடி வேண்டி, நீ போங்க. வந்தாச்சு. இந்த பக்கம் ரொம்ப வசதியாக இருக்கு, தாவிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அங்கே அங்கேருந்து இங்கே போலாமா? தலையே போலாமா? அங்கே ஏசி வேறு அடிக்குதா? விண்டோ கொஞ்சம் இறக்கி விட்டா லைட் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி கூலாக அடிக்குதுல்ல, அங்கே பாரு, அங்கே பாரு மூக்க பாரு, கூலாக அடிக்கிறது வைக்கிறாங்க. புரியல, கூலாக அடிக்குது, அதில் எத்தனை மூக்க வைக்குது? நமக்கு இந்த கார் ரொம்ப வசதியா இருக்குது, போட்டு இப்படி போறதுக்கு அங்க போறதுக்கு இங்க போறதுக்கு, நம்ம ட்ரெயின்ல வளர்த்துற மாதிரி வளர்த்துறாங்க. குக்கோ என்ன இது, அங்க போறோம்? கான்சென்ட்ரேஷன் ரோட்ல தான் டிரைவிங் சேஃப்டா ஓட்டுறா, அங்க பார்த்து நம்ம எங்கிட்ட பேசிங்க வர அப்படின்றாங்க. நானே முன்னாடி பாக்குறேன், நீ இன்னும் என்ன பார்த்துன்னு வர அப்படின்றாங்க. மூக்கு மட்டும் எட்டி போகுது. மழை தூருது, இங்கெல்லாம் மழை பெய்யுது. ஒரு மூணு நாள் வீடியோ கழிச்சு அவரை பார்க்கலாம். ஏன் அப்படி போட்டு போட்டு பிரேக் அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு? என்னடா வண்டி ஓட்டுற நீ, டப்பு டப்புன்னு பிரேக் அடிக்கிறேன். கொக்கோ அண்ணா எங்க? அண்ணா எங்க போனான்? அச்சோ அண்ணா காணுமே, இங்கே வா, ஏன் உள்ள வா, இங்கே வா. அண்ணா எங்கே போனா? அதோ வரேன் பாரு அண்ணா, அதோ அண்ணா. மழை பெஞ்சுதான் செம ஜாலியா இருந்திருக்கும், கிளைமேட் நல்லா இருக்குன்னு வெளியே கிளம்பணும். சரி, இங்கெல்லாம் மழை இருக்கும்னு நினைச்சா இங்க உங்க மழையே இல்லை, நடுப்புற கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டுடுச்சு. மழையை தேடி ஒரு பயணம், என்னடா இதுல ஒரு பயணம், கேரளாக்கு போனா நிறைய மழை இருக்குன்றீங்களா? பாவம் அவங்கெல்லாம் அவஸ்தப்படுறாங்க.
ஆக்சுவலாக ஈஸியரில் அந்த அது அந்த இடம் என்ன இடம் அதை தாண்டிட்டாலே ஜாலியாக இருக்கும், டிரைவிங்க்கு செம ஜாலியாக இருக்கும் ஈஸியார். ரெண்டாவது இந்த மாதிரி மழை சீசனில் இப்படி ஜாலி வர்றது ரொம்ப கடை பக்கத்துல கடலா கூலியாக இருக்கும். ஆமாம், ப்ரீஸியாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். சென்னை ஜாலியான ரோடு 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 இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கார். இந்த மாதிரி மற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப அப்படியே டென்ஷனாக இருக்கும், ஜாலியாக இருக்காங்க. இந்த டூ வீலரில் வருவாங்க தெரியுமா, மேலே நம்ம கால் மேலே போட்டுக்கிட்டு, ஷோல்டர் மேலே காலை போட்டுக்கிட்டு அதே மாதிரி வருது. முட்டுக்காடு ரீச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இந்த மாதிரி காமிச்சிட்டு போகலாம். முட்டுக்காடு இந்த தண்ணி எல்லாம் கொக்கோ இங்கே பாரு, கொக்கோ 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 கொக்கோ. நெக்ஸ்ட் டீ கடையில் நிறுத்தலாம், டீ குஷ்டு ஒரு டீ அடிப்போம், கொக்கோக்கு பிஸ்கட் எதுனா வாங்கி போடலாம். சாப்பிட்டாலும் ம் ரொம்ப தூரம் வந்துட்டோம், ஓடி வந்த மாதிரி இறப்பு வாங்குது எங்களுக்கு. நல்லா இருட்டிகிட்டு வந்தது, மழையில் ஜாலியாக கொஞ்சம் போயிட்டு வரலாம் செம்மையாக இருக்கும்ட்டு வந்தோம்னா சூரியன் எட்டி பார்க்குது. ஆனால் கூலாக இருக்குது, நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. காரில் பார்த்தீங்களா பில்லோ போட்டு உட்காந்துருக்குறாரு, ஹைட்டு பத்தலை, எங்கேயோ உள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. காரை பற்றி ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி சப்போர்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் நான் காரை ரிவ்யூ பண்ணி போடுவோம், வீடியோ போடலாம். மெயின் ரோட்லேயே டீ இவருக்கு போய் டீ கடை இவருங்க ரைட்டில் இருக்குது. டேய் மெயின் ரோட்லேயே எங்கன்னா பாருண்ணா உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இங்கே எங்கே நிறுத்த முடியும் காரை, எங்கன்னா காரை நிறுத்த முடியுமா, என்ன பண்ணலாம். பீச்சு கொக்கோ பீச் வந்துட்டோம், எப்படியாவது விளையாடுவியா இல்லை வேறு ஸ்கேனிங் தான் பண்ணிட்டு இருப்பியா? நீ என்ன உள்ள கூட்டம், பப்ளிக் ஹாலிடே வாங்கி. ஆமாம் மிலாடி நபி தான் இன்னைக்கு, இன்னைக்கு மிலாடி நபி லீவு, அது மைண்ட்லேயே இல்லை. நாங்களுமோ ஒரு குட்டாம் போக்கில் கிளம்பி வந்துட்டோம். இங்கே கோவளம் பீச் வந்தால் செம க்ரௌடு, கோவளம் பீச்லாம் அந்தளவுக்கு க்ரௌடே இருக்காது, செம க்ரௌடு. சரி, அதனால் வேறு அங்கேயே வந்து வேறு இடத்துக்கு நாங்கள் அந்த சர்ஃபிங் வந்தோம் இல்லையா, சர்ஃப் டஃப்னு ஒரு இடம் வந்தோம்ல அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் அதை விட இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கும், வண்டி பார்க் பண்ண முடியல, அதனாலே திரும்பி வந்துட்டோம். கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கோம், இந்தம்மா என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இன்றைக்கும் ஸ்கேன் பண்ணிகிட்டே தான், எங்கே போனாலும் இந்த ஸ்கேன் வர இங்கே பார். பாம்ப் ஸ்காட் பரம்பரை, அதான் அந்த பரம்பரையில் வந்திருப்பாங்க பாம்ப் ஸ்காட் பரம்பரை. ஐயோ அங்கே பாரு, நாய் மூடு சண்டைக்கு இழுது பற்றி போனால் என்ன பண்ணுவாங்க கிட்ட போனால் ஓடிடும். இது இன்றைக்கி மிலாடி நபி, அவங்களாம் வந்து இன்றைக்கி ஃபேமிலியாக வந்திருக்காங்க, எல்லாம் ஜாலியாக வந்திருக்காங்க, எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. அவங்க கல்ச்சரே செம்மா தெரியுமா, ஆமாம் ஃபேமிலியாக தான் வருவாங்க. இல்லை இல்லை போனாலும் அது மாத்திரம் இல்லை, வீக்கெண்ட் ஆனால் அவங்க வெளியெல்லாம் வாங்க மாட்டாங்க, சமைச்சே எடுத்துன்னு வந்துடுவாங்க, அப்படியே எடுத்துன்னு வந்துட்டு ஜாலியாக சாப்பிடும், ஜாலியாக இருக்கும், ஃபேமிலியாக வருவாங்க, பார்க்கவே நல்லா இருக்கும். அவங்க கூட ஜாலியாக ஃபேமிலியோட வந்திருக்காங்க பாரு, யார் அங்கே பாரு மூணு பேர். நல்லா இருக்கு, என்ன சும்மா ஜாலியாக வந்தாச்சா நீங்க ரெக்கார்ட் புக் பண்ணிருந்தோம். ஓ ஓ நான் நினைச்சிக்கினே இந்த சஃபன் டஃபெல்லாம் பார்த்துக்கணும். நல்லா சரி, ஓகே ஓகே, சும்மா அங்கே விளையாடிங்க டாடி எல்லாம் இருக்கா. ஓகே 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 ஓகே, வெளியே பார்த்தா என்ன பார்த்தேன், கோப்ரோத்துக்கு வேறு போனார், கோப்ரோ தான் காட்டி கொடுத்துச்சு நினைக்கிறேன். அது சொத்த வேறு பார்த்தேன், தொடச்சாடு தொடலாம், ஆனால் அது பயப்படும் நமக்கு. என்ன இங்கே சென்னையில் மெயின் தடி கொடுந்தா எத்தனை பீச்சு, கொட்டிவாக்கம் பீச்சு, திருவான்மையூர் பீச்சு, கோவளம் பீச்சு, எலியாட் பீச்சு, மெரினா பீச்சு, எத்தனை பீச்சு, அதனால தான் அடிக்கடி பீச் வந்துடுறோம். வேறு என்ன போடுறது, வேறு எங்கே போகிறது, இதுவும் ஜாலியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். இது சுண்டல் தனியாக நல்லா இல்லை, அவங்க அழகாக ஷெட்டுலாம் போட்டு சும்மா ஒரு கேம்ப் மாதிரி இருக்குது, அழகாக மழை பெஞ்சா எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் மழை தானே வந்து நிற்கிது நமக்கு. ஜனத்தை பாருங்க, ஐயோ 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 அதை காமிடா, யா ஜனம் பாடுறா, போட்டிங் போ, போட் நிற்கிறதுல ஜனம், போட்டிங்க்கு இல்லை மீன் வாங்குறாங்க. ஓ மீன் வருது, அதை வருது பார், எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு.
நீ சாப்பிட மாட்டடி ஆ கலோதிச் பா எவ்வளோ பல நாள் ஆச்சுரா அந்த ட்ரெடிஷ்னல் பீச் சுண்டல் தனி டேஸ்ட் இருக்கும் அது அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து கோவளம் பீச்சோட மெயின் இடம் இது இங்கே இங்கே தர்கா ஏதோ ஒன்று இருக்குது அந்த இடம் இது இந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி கடை போட்டோம்ல அதே மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது நம்ம பஜ்ஜி கடையே தாங்க இது நாங்கள் தான் போட்டிருக்கோம் பஜ்ஜி கடை இது தான் கொஞ்சம் இப்போ என்ன பண்ண லீஸ் கூப்பிட்டோம் மேலே இருக்கும் அதாவது பீச் சுண்டலே ஒரு மாதிரி டேஸ்ட் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது இன்னும் நான் சின்ன போதில் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் ஆகுது இப்போ தான் சாப்பிட்றேன் இங்கே பார்த்தேன் சரி சாப்பிட்லாம் நம்ம கடையாச்சே நம்ம எப்படி சாப்பிட்ற ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு இதை போட்டு காமிச்சினா எல்லாம் இதை காமிச்சினா என்னமோ நான் தான் எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி எல்லாருமே தெரியும் இப்போ மட்டும் ஐயோ ஐயோ இது தொட்டேன்னா அவ்வளோதான் கெட்டேன் இதை தொட்டேன் நான் கெட்டேன் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அப்படி 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 வேடிக்கை அப்படியே கதை தான் இது பயம் வேடிக்கலாம் இல்ல யார பக்கத்துல வந்துட போறாங்கன்னு பயம் தண்ணி தண்ணி தைரியமாக வந்தாங்க கிட்ட போன உடனே பயம் வந்துடுச்சு ரிட்டர்ன் ஓடி வராங்க பிடிக்காது இல்ல நம்ம கிட்ட இருந்து வெளியே போயிடுச்சுன்னா நம்ம கையில கிடைக்காது அது அது பயந்து 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 அப்படியே ஃபர்தரா போயிட்டே இருக்கும் இந்த இடத்துல தான் வீர சாகசம் பண்ணி ஒரு கோப்ரோ போச்சு டீ குடிக்கலன்னா ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது ஒரு அடி நவர அது வண்டி வசந்த காலம் அலர்ட்டா இருக்கே சரி நானும் தனியா பாடுவோம் நினைச்சோ மங்களம் வசந்த என்னடா நான் தான் பாஸ் பண்றேன் அது எப்படி வரட்டு நித்திர கேடியா இருக்கே மடை தீரந்து தாவும் நதி அலைத்தான் அதுக்கப்புறமே எனக்கு தெரியலதான் அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி பிஸ்கெட் சாப்பிடுறது போய் கொடுக்குற நீ வா வீட்டுலாம் பரவாயில்ல வெளில வந்து அசிங்கப்படுத்துறது பார்க்க முன்னு இருப்போம் எப்படி துப்புச்சு பத்தியோ செம ஜாலியா என்ஜாய் பண்ணோம் கொக்கோ நாங்க ரெண்டு பேரும் மத்தியானம் கிளம்பணும் நல்லா இருக்கு கிளைமேட் ஒரு லாங் போலாம் கொக்கோ கூப்பிட்டுன்னு
ஜாலியாக இருந்தது, செம ஜாலியாக இருந்தது ட்ரிப்பு. சரி, இது அப்படியே போக சொல்லி அப்படியே எங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இந்த அம்மா பாருங்கள் படுத்துட்டாங்க, செம டயர்டு படுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவேன்னு அடம்பிடிப்பாங்க, இப்போ பேக் சீட்டில் போய் உட்காந்துட்டு அழகாக படுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, கொக்கோ அண்ட் பாலாஜி.